வளர்ச்சிக்காக சுப்பிரமணியன் இந்த எனக்கு மகனாத்தான் பிறகல்ல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்ன வேண்டி இருக்கு என்னை பத்தி பாராட்டுறதுக்கு, எல்லார்கிட்டையும் எல்லாம் என்னை பத்தி ஒரு ஒரு புகழ் பரப்புறதுக்கு. அது என்னமோ சொல்லுவாங்களே, நல்ல குருநாதனுக்கு ஒரு நல்ல சிஷியன் கிடைக்கிறது கஷ்டம்னு. குருநாதன் நல்ல சிஷிய பிள்ளைகளை தேடிட்டு போவாராம், சிஷியர்கள் நல்ல குருவை தேடிட்டு போவாங்களே. அந்த முறையில ஏதோ பூர்வ ஜென்மாவில ஏதோ ஒரு தொடர்பு இருந்தது போல இருக்கு. இந்த ஜென்மாவில இப்படி ஒரு கலைஞனாக நான் பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது என்னை பற்றி ஒரு சிறப்பு செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல உத்தமமான பிள்ளைக்கு நல்ல உள்ளம் பிறந்திருக்கிறது. எல்லா வளமும் அவருக்கு பெருக வேண்டும், எல்லா வகையிலும் முன்னேற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஆதியிலே ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்று ஒரு மகான் இருந்தார். இந்த உலகத்துக்கு தேவையான தத்துவங்களை எல்லாம் அவருடைய குரல் மூலமாக வெளி உலகத்திற்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார். ஏன் ராமகிருஷ்ண பரமஹம்சரை நான் குறிப்பிடுகிறேன் என்றால், எல்லாருக்கும் தத்துவத்தை போதித்துக் கொண்டிருந்தார். ஒரு நல்ல குருவுக்கு நல்ல சிஷ்யனும் தேவை என்பதை அந்த காலத்தில் அவரும் உணர்ந்திருந்தார். இவனுடைய பெருமை வெளி உலகத்துக்கு தெரிவதற்கு யாரோ ஒருத்தர் தேவைப்பட்டது, ஒரு மகான் தேவைப்பட்டது. யாரு? விவேகானந்தர். அப்பேற்பட்ட சவுந்தரராஜனுடைய பெருமையை வெளி உலகத்துக்கு தெரிவிப்பதற்கு எனக்கு இங்க பல விவேகானந்தர்கள் கிடைக்கி விட்டார்கள். அதுல நம்பர் ஒன் சுப்பிரமணியன், எல்லார் சுப்பிரமணியன். இவர் யாருடைய தெய்வம் எதிர்பார்க்காமே அண்ணனுடைய புகழ் பரவ வேண்டும் என்று ஒரே மனதோடையே தன்னுடைய சேவையை செய்தவர்.